இந்த பதிவில் நாம் கோடாலி கருப்பூர் சேலைகளின் சிறப்பம்சங்களை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரியலூர் சாலையில் உள்ள அணைக்கரையை ஒட்டி அமைந்துள்ளது கோடாலி கருப்பூர் கிராமம். விவசாயத்தை பிரதானமாக கொண்ட டெல்டா பகுதியாக அமைந்திருந்தாலும் இந்த கிராமத்திற்கென்றே தனி அடையாளம் உள்ளது. ஆம், பல நாடுகளின் அரசர்கள் தங்கள் ராணிகளுக்கு இந்த கோடாலி கருப்பூர் சேலையையே பரிசாக வழங்கியுள்ளனர். 1787 முதல் 1832 வரை தஞ்சையை ஆண்ட இரண்டாம் சரபோஜி தன்னுடைய மனைவிக்கு இந்த கருப்பூர் சேலையையே பரிசாக வழங்கியுள்ளார். இந்த தனித்துவமான நெசவு கலையை காப்பாற்ற நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகளையும் இந்த சரபோஜி மன்னர் செய்துள்ளார் என்கிறது வரலாற்று குறிப்புகள். லண்டனில் இருக்கும் விக்டோரியா மியூசியம், மும்பை சத்ரபதி சிவாஜி மியூசியம், அகமதாபாத் கேலியூ மியூசியம், டெல்லி நேஷனல் மியூசியம் போன்ற புகழ்பெற்ற மியூசியங்களில் கோடாலி கருப்பூர் சேலைகள் இன்றும் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த கோடாலி கருப்பூர் சேலைகளின் சிறப்பு என்ன என்பதை பார்க்கலாம். இந்த சேலைகள் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் உருவாகும் பொருட்களை கொண்டு மிக துல்லியமாக கைகளால் நெசவு செய்யப்படும் ஒரு சேலையாகும். மிக மெல்லிய முஸ்லின் துணிகளும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஜரிகைகளை பயன்படுத்தி இந்த சேலைகள் நெய்யப்படுகிறது. 100 அல்லது 80 நம்பர் வெள்ளை காட்டன் நூலை பயன்படுத்தி நெய்த பிறகு செடிகள் காய்கறிகளிலிருந்து உருவாக்கப்பட்ட இயற்கை வண்ணங்களால் இந்த புடவைகள் சாயமிடப்படும். அதற்கு பிறகு ஓடும் நீரில் மட்டுமே இந்த சேலைகள் அலசப்படும். கோடாலி கருப்பூர் சேலைகள் கருப்பு சிவப்பு நீல நிறங்களில் பிரதானமாக இருக்கும். சேலை முழுவதும் மொட்டு, கற்பக விருட்சம், யானை, பூக்கள் போன்ற டிசைன்கள் இருக்கும். பீட்ரூட், அவுரிவேர், பனைவெல்லம், கடுக்காய், படிகாரம், ஆடுதொடா போன்ற பொருட்களை பயன்படுத்தி இயற்கையான நிறங்கள் தயாரிக்கப்பட்டு கைகளாலேயே அச்சும் ஓவியமும் வரையப்படும். டார்க் கலர்களில் இந்த சேலைகள் இருந்தாலும் மெல்லிய காட்டன் நூல்களை பயன்படுத்தி அழகான ஜரிகைகளுடன் இந்த சேலைகள் தயாரிக்கப்படுவதால் எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற சேலையாக இருக்கும். மேலும் பணிபுரியும் இடங்களில் தனித்துவமாக தெரிய விரும்பும் பெண்கள் இந்த சேலையை தேர்ந்தெடுத்து அணியலாம்.